டேஸ்ட் தி டெய்லி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் கட்டிகள் வராமல் எப்படி வாழ்வது. கழிவுகள் தான் கட்டிகளாக மாறுகின்றது, அது வராமல் வருமுன் காப்போம் அப்படிங்கிற அளவில் நம்ம முத்திரைகள் யோக பயிற்சிகள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு கேன்சர், பலவிதமான உறுப்புகளில் கட்டிகள் கேன்சராக மாறி அதனால் அவதிப்படுகின்றார்கள். நம்ம விழிப்போடு இருக்கணும், உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும், அந்த மாதிரி கேன்சர் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம செல்லாமல் வாழணும். இது எல்லோருக்கும் பயனுள்ள ஒரு பயிற்சியாக அமைகின்றது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நுரையீரல், வலது பக்க இடது பக்க பகுதி. நுரையீரலில் டஸ்ட்டு கழிவுகள் தங்கக்கூடாது, கட்டிகள் வரக்கூடாது. பொதுவாகவே சைனஸ் அதிகமாகும் பொழுது, ஆஸ்மா அதிகமாகும் பொழுது, அந்த கவத்தன்மை அதிகமாகும் பொழுது நுரையீரலோட இயக்கம் பாதிக்கப்படும். நிறைய பேருக்கு டிபி, அந்த டிபினால் கட்டிகள், அந்த கட்டிகள் லாஸ்ட்டில் என்னாவது கேன்சராக மாறுது. அப்படி வராமல் பாதுகாக்கக்கூடிய பயிற்சிகளை தான் நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் நம்ம ஆரோக்கியத்தின் மீது விழிப்பு நிலையை நம்ம வைத்துக்கொண்டு தினமும் ஒரு 20 நிமிடம், இன்னும் சொல்லப்போனால் 10 நிமிடம் தான், இந்த பயிற்சிகள் செய்வதற்கு 10 நிமிடம் தான் ஆகப்போகுது. வலது பக்க நுரையீரல் நன்றாக இயங்கும், இடது பக்க நுரையீரல் நன்றாக இயங்கும், ஆஸ்மா சைனஸ் வராது, டிபி வராமல் வாழலாம், டிபி கட்டிகள் வராமல் வாழலாம். ஸோ இதை நீங்கள் ஒவ்வொருவருமே காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதிகமான புளிப்புத்தன்மை வேண்டாம், அதிக காரம் அதிக உப்பு குறைத்து கொள்ளுங்கள். அதேபோல் ஐஸ்கிரீம் போன்ற உணவுகளை நம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்றோம், அதிகமாக சாப்பிடும் பொழுது அது நமக்கு சைனஸ் கபமாக மாறுகின்றது. அப்போ கபம் வருகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக சைனஸ் அதிகமாகும், லங்ஸு பாதிக்கும், கட்டிகள் வரக்கூடிய நிலை ஏற்படும். ஸோ உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக லங்ஸில் கட்டிகள் வராமல், ஆஸ்மா சைனஸ் வராமல் சிறப்பாக வாழலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிரம்மா முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். முத்திரைகளை, யோக பயிற்சிகளை மன ஒருநிலைப்பாட்டோடு நிதானமாக பயிற்சி பண்ணணும். இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ பிரம்மா முத்திரை பண்ண போகிறாங்க. ஆதி முத்திரை பண்ணிவிட்டு கை அப்படி இந்த மாதிரி வச்சுக்கோ. ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் ப்ரீத்திங். வலது பக்க இடது பக்க நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். நுரையீரலில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். கட்டிகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். உங்களது உணர்வு வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுகின்றன. காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அதிகமாக ஆஸ்மா சைனஸ் டிபி போன்ற உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கணேச முத்திரை. இடது கை கீழே, வலது கை மேலே, 4 விரலும் கோத்துக்கோங்க. ரெண்டு பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் ப்ரீத்திங். வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள், ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை குபேர முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் உள்ள மடிச்சுக்கோங்க, மீதி விரல் சேர்த்து வச்சுக்கோங்க அட்டை விரல. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க, ஒரு 3 முறை. த நார்மல் ப்ரீத்திங். வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிப்போம். இப்போ அப்படியே அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. பிரம்மா முத்திரை. 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. த
நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கணேச முத்திரை, இடது கை கீழே வலது கை மேலே, 4 விரலும் கோத்துக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸைல். தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிகள் கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. குபேர முத்திரை, மெதுவாக மூச்சை உள்ளத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். பிரம்மா முத்திரை, ஒரு 5 டைம்ஸ் மூச்சு உள்ளழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். லங்ஸ் நல்ல பிராணாற்றலை பெற்று சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள். அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கணேச முத்திரை, இடது கை கீழே வலது கை மேலே, நல்லா 5 டைம்ஸ் மூச்சை உள்ளழுத்து மூச்சு வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. குபேர முத்திரை, மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். நுரையீரல் முழுக்க நல்ல பிராணசக்தி பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ சுகாசனத்தில் பத்ம உஜ்ஜயி பண்ண போகிறாங்க. கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே. ரிலாக்ஸ் பண்ணிப்போம். மீண்டும் ஒரு முறை உஜ்ஜயி பண்ணுறாங்க. ரிலாக்ஸ் பண்ணிப்போம். இப்போ கபாலபாதி பண்ணுறாங்க. கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து பின்னாடி. ரிலாக்ஸ் பண்ணிப்போம். இப்போ அர்த்த பத்மாசனம், ஒரு கால் மட்டும் எடுக்கோங்க. இப்போ உஜ்ஜயி பண்ணுறாங்க. கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து பின்னாடி. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீதிங் பண்ணிக்கோங்க. இப்போ கபாலபாதி. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி பத்மாசனம் போட்டுக்கோங்க. பத்மாசனத்தில் பண்ணுறாங்க. பத்மாசனம் போட முடியாதவங்க சுகாசனத்திலே பண்ணிக்கலாம். கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து பின்னாடி.
ஃபஸ்ட்டு உஜ்ஜயி. ரிலாக்ஸ் பண்ணிப்போம். இப்போ கபாலபாதி. ரிலாக்ஸ் பண்ணி கைச்சின் முத்திரை, கணமுடி மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நுரையீரல்கள் சிறப்பாக இயங்கும், வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸ் நல்ல பிராணாற்றலை பற்றி இயங்கும், ஆஸ்மா சைனஸ் டிபி போன்ற கட்டிகள் வராமல் சிறப்பாக வளமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.